வணக்கம். டான்ஸ் செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கின்ற பாரதி மை வாகனம். பொத்துவில் முதல் பொலிகண்டு பிரயாண போராட்டம் மூன்றாவது நாளாக இன்றும் தொடர்கிறது. பொத்துவில் முதல் பொலிகண்டு பிரயாண தொடர் போராட்ட பேரணி மூன்றாவது நாளான இன்று திருகோணமலை சிவன் கோவில் வீதி முற்றலில் இருந்து முல்லைத்தீவை நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளது. பொத்துவில் தொடங்கி பொலிகண்டு பிரயாண அகிம்சை வழி போராட்டம் நேற்று மாலை கிண்ணியாவை அடைந்தது. பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையான அகிம்சை வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நேற்று மாலை 6 மணியளவில் கிண்ணியா திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி டி சந்தியை சென்றடைந்தனர். கிண்ணியா டி சந்தியை வந்தடைந்து பேரணிக்கு கிண்ணியா மக்கள் சமூக அமைப்புகள் அமுக வரவேற்பை வழங்கி பேரணிக்கு வலை சேர்த்தனர். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமணிக்கும் ஜனாதிபதி சட்டத்திரணியும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனசுமந்திரனும் வருகை தந்திருந்தனர். இதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மக்ரூம் ஆதரவாளர்கள் பேரணியில் கலந்து கொண்டு ஆதரவினை வழங்கியிருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூம் அவரது ஆதரவாளர்களும் அவரது அலுவலகத்துக்கு முன்னிருந்து ஆதரவை வழங்கினர். பொத்துவிலிருந்து ஆரம்பமான இந்த பேரணி முக்கிய நகரங்களில் நடைபவனியாகவும் ஏனைய இடங்களில் வாகன பேரணியாகவும் இடம்பெற்றதுடன் நாளை பொலிகண்டியை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் பேசும் மக்களின் பூர்வீக நிலங்கள் அபகரிப்பு, இலங்கை முழுவதும் திட்டமிட்டு நடாத்தப்படும் இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவைக்கு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் பல் சமய ஒன்றியங்கள் இணைந்து அனுப்பி வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த கோரியும் மலைய தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1000 ரூபாயாக உயர்த்த கோரியும் ஜனாசா எரிப்பை நிறுத்தல் போன்றவற்றை வலியுறுத்தியும் முஸ்லிம் மக்களின் மத நம்பிக்கைகளை மதிக்க கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கோரி இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் அடையாள பணிபுறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1000 ரூபாயாக அதிகரிக்குமாறு வலியுறுத்தி நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் ஒருநாள் அடையாள பணிபுறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு மலேக மக்கள் முன்னணி, மலேக தொழிலாளர் முன்னணி மற்றும் மலேகத்தில் இயங்கும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கூட்டு ஒப்பந்தத்தில் கச்சாத்திட்டுள்ள தொழிற்சங்கங்களும் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனம் குறித்து இடம்பெற்ற பல பேச்சுவார்த்தைகளிலும் இணக்கம் ஏற்பட்டிருக்கவில்லை. பின்னர் தொழில் அமைச்சர் நிபல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையில் தொழிற்சங்கங்களுக்கும் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையில் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடல்களிலும் இணக்கம் ஏற்பட்டிருக்கவில்லை. இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு குறித்த விடயத்தை தொழில் அமைச்சர் நிபல் ஸ்ரீபாலடி சில்வா சம்பள நிர்ணய சபையிடம் ஒப்படைத்திருந்தார். இதன்படி நாளை சம்பள நிர்ணய சபையில் இடம்பெற இருந்த பேச்சுவார்த்தை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் அடையாள பணிபுறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. தமிழ் பேசும் மக்களையும் உள்ளடக்கியதே இலங்கை நாடு என்ற அடிப்படையை சிங்கள முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஏற்கும் வரை போராட்டம் தொடர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மெனு கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் பேசும் இலங்கையர்களின் தேசிய இருப்பை அழித்தொழிக்கும் ஒடுக்குமுறை அரசு தமிழ் மொழியை பேசுகின்ற மக்களை ஜனநாயக போராட்டங்களை நோக்கி தள்ளிவிட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள மனோ கணேசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷ அரசின் ஒரே நாடு ஒரே சட்டமன்ற கூச்சல் நடைமுறையில் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே இனம் என்பதில் வந்து நிற்கின்றது. இதை நாம் இன்று தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம். இந்த ஏகபோக கொள்கையை நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது. இந்நாட்டு அரசும் உலகமும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் ஒளிவுமறைவு இல்லாமல் இதை இந்த அரசு செய்வதை எண்ணி நாம் மகிழத்தான் வேண்டும். இவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்யவில்லையே. இந்நிலையில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அணிதிரட்டி இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்நாட்டில் எமது இருப்பை உறுதி செய்து கொள்ள நாம் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம்.
நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த தேசிய ஜனநாயக போராட்டம் இப்போது ஆரம்பித்திருப்பதை எண்ணி மகிழ்கின்றேன். இந்த இலங்கை திருநாடு பன்மொழி பன்மத பல்லின அடிப்படையை கொண்ட பன்மைத்துவ நாடுகின்ற இலக்கு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் வரை இந்த போராட்டம் தொடர வேண்டும். இந்நாட்டின் வரலாற்றில் தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்கின்ற பங்கும் இன்றைய இலங்கை நாட்டின் ஆட்சியுரிமை இறைமை ஆகியவற்றில் தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்கின்ற மறக்கப்பட முடியாத உரிமையும் உறுதிப்படுத்தப்படும் வரை இப்போராட்டம் தொடர வேண்டும். தமிழ் பேசும் மக்களையும் உள்ளடக்கியதே இலங்கை நாடுகின்ற அடிப்படை உண்மையை சிங்கள முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொண்டு கண்டிருக்கும் வரை இப்போராட்டம் தொடர வேண்டும். இதுவே ராஜபக்ஷ ஆட்சியின் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே இனம் ஒரே மதம் ஒரே மொழி என்ற கொள்கைக்கு உரிய தர்க்கரீதியான அரசியல் பதிலாகும். இந்த ஜனநாயக போராட்டத்திற்கு எமது ஆதரவை நல்குகின்றோம். ஜனநாயக போராட்ட களத்தில் நிச்சயமாக நாம் கரம் கோர்ப்போம் என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை கௌரவமான முறையில் இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய இலங்கைக்குள் சமத்துவத்திற்கும் நீதிக்கும் சமாதானத்திற்குமான தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை கௌரவமான முறையில் பூர்த்தி செய்ய வேண்டும். இதுவே இலங்கையின் சொந்த நலனுக்கு உகந்தது என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். ஐக்கிய இலங்கைக்குள் சமத்துவம் நீதி சமாதானம் மற்றும் கௌரவம் ஆகிய தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படுமானால் அது 13வது திருத்தம் உட்பட அர்த்தமுள்ள ஓர் அதிகார பரவலாக்கலுக்காக இலங்கை அரசு அளித்த உத்தரவாதத்தை செயல்படுத்துவதாக அமையும். 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த இலங்கை அரசை இந்தியா வற்புறுத்தி நிற்கின்றது. எனது அண்மைய விஜயத்தின்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தினேஷ் குணவர்த்தன ஆகியோருடனான சந்திப்பில் இது தொடர்பில் கலந்துரையாடினேன். இலங்கையின் நல்லிணக்க செயல்முறைக்கு இந்தியாவின் ஆதரவு நீண்டகாலமாக உள்ளது என்பதை நான் மீண்டும் அவர்களிடம் வலியுறுத்தினேன். தமிழர்களின் நலனை பாதுகாப்பது தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உறுதிப்பாட்டை நிறைவேற்ற அனைத்து மட்டங்களிலும் இந்தியா இலங்கைக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்துள்ளது என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். காலதாமதமாகும் இந்த இன நல்லிணக்க நடவடிக்கைகள் இன சௌக்கியத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை வற்புறுத்தினேன். இந்தியா தொடர்ந்தும் இதில் அக்கறை கொள்ளும் என்றும் தெரிவித்தேன். மேலும் கடந்த செப்டம்பரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு இடையிலான காணொலி மூலமான பேச்சின் போதும் இந்த பிரச்சினை தொடர்பில் பேசப்பட்டது என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தேசிய மரபுரிமைகளை அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை முதன்மையாக கொண்டு முன்னெடுக்கப்படுகின்றன என ராஜாங்க அமைச்சர் விதர விக்ரமதாயக தெரிவித்துள்ளார். தேசிய மரபுரிமைகளை அடையாளப்படுத்தும் சட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இலங்கையின் தேசிய மரபுரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தியுள்ளது என தேசிய மரபுரிமைகள் கலை கலாச்சார அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் விதர விக்ரமநாயக தெரிவித்துள்ளார். கல்முதுர பகுதியில் தொல்பொருள் சின்னங்களை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் தேசிய மரபுரிமைகள் காணப்படுகின்றன. மறைக்கப்பட்டுள்ள தேசிய மரபுரிமைகளை அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை முதன்மையாக கொண்டு முன்னெடுக்கப்படுகின்றன. நாடுதழுவிய ரீதியில் அகழ்வாராய்ச்சி பணிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் மாத்திரமே தற்போது நடைமுறையில் உள்ளது. இச்சட்டத்தால் மாத்திரம் தேசிய மரபுரிமைகளை பாதுகாக்க முடியாது. ஆகவே தேசிய மரபுரிமை சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செகிரியா குன்று தலதா மாளிகை ஆகியவை உலக மரபுரிமையாக காணப்படுகிறதே தவிர தேசிய மரபுரிமையாக அடையாளப்படுத்தப்படவில்லை. இவற்றை தேசிய மரபுரிமையாக அடையாளப்படுத்துவதே அரசாங்கத்தின் பிரதான இலக்கு. தேசிய மரபுரிமைகளை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். இவ்விடயத்தில் அரசியல் காரணிகளை முன்னிலைப்படுத்த முடியாது. தேசிய மரபுரிமைகளையும் நாட்டின் தனித்துவத்தையும் உலகத்திற்கு அடையாளப்படுத்துவோம். கடந்த அரசாங்கம் தேசிய மரபுரிமைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த மாதம் தொல்பொருள் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கு எதிராக தமிழ் அரசியல்வாதிகள் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்க உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்ள தயாராக உள்ளோம். தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கும் விடயத்தில் எவ்வின மக்களின் மத மற்றும் இன உரிமைகளும் பாதிக்கப்படவில்லை என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 67,115 அதிகரித்துள்ளது. நாட்டில் மேலும் 706 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. இதனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 67,115 அதிகரித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 684 பேர் பூரண குணமடைந்த நிலையில் வீடு திரும்பியுள்ளனர். இதனால் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 60,567 அதிகரித்துள்ளது. அதனையடுத்து குணமடைந்தவர்களை தவிர்த்து 6,209 பேர் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில்
சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனினும் 706 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர். நாட்டில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வடைந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் 7 கோவிட் மரணங்கள் தொடர்பிலான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி நாட்டில் கோவிட் காரணமாக மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 339 உயர்வடைந்துள்ளது. மக்கான பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதான ஆணொருவர் IDH வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். சிறுநீரக கோளாறு மற்றும் கோவிட் நிமோனியா காரணமாக இவர் உயிரிழந்துள்ளார். வேகுட பிரதேசத்தைச் சேர்ந்த 82 வயதான ஆணொருவர் டெல்டனி வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். கோவிட் நிமோனியா, இருதய நோய் மற்றும் சிறுநீரக கோளாறு என்பவற்றினால் இவர் உயிரிழந்துள்ளார். கட்டுகஸ்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 70 வயதான ஆணொருவர் டெல்டனிய வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். கோவிட் நிமோனியா, இருதய நோய் மற்றும் சிறுநீரக கோளாறு என்பவற்றினால் இவர் உயிரிழந்துள்ளார். ஹெட்டிவல பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதான ஆணொருவர் ஹோமாகம வைத்தியசாலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். கோவிட் நிமோனியா காரணமாக இவர் உயிரிழந்துள்ளார். பியகம பிரதேசத்தைச் சேர்ந்த 66 வயதான ஆணொருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடந்த 2 தேதி உயிரிழந்துள்ளார். கோவிட் நிமோனியா மற்றும் சுவாசப்பை கோளாறு காரணமாக இவர் உயிரிழந்துள்ளார். திக்வெல்ல பெதரகந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 78 வயதான பெண்ணொருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடந்த 1 தேதி உயிரிழந்துள்ளார். கோவிட் தொற்று, இருதய கோளாறு மற்றும் இரத்த அழுத்தம் காரணமாக இவர் உயிரிழந்துள்ளார். நுவரெலியா பிரதேசத்தைச் சேர்ந்த 62 வயதான ஆணொருவர் ஹோமாகம வைத்தியசாலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். கோவிட் நிமோனியா காரணமாக இவர் உயிரிழந்துள்ளார். சுகாதார சபை பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தல்களுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான வைத்தியர் நெவில் பெர்னாண்டோ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பிரபல வைத்தியரும் நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலையின் ஸ்தாபகருமான வைத்தியர் நெவில் பெர்னாண்டோ கொரோனா தொற்றினால் தனது 89 வயதில் காலமானார். கொரோனா தொற்றுக்குள்ளான வைத்தியர் நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அங்கொடை தேசிய தொற்று நோயல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் அங்கொடை தேசிய தொற்று நோயல் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலமானதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பான இலங்கையின் தீர்மானம் வருத்தம் அளிப்பதாக ஜப்பான் அறிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் எடுத்த தீர்மானம் வருத்தம் அளிப்பதாக ஜப்பான் அறிவித்துள்ளது. கொழும்பிலுள்ள ஜப்பான் தூதுவர் அகிரா சுகியாமா வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து இதனை தெரிவித்துள்ளார். வலயத்தில் சீனாவின் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக கிழக்கு முனையத்தில் ஜப்பானும் இந்தியாவும் இணைந்து செயற்படுவதற்கு தீர்மானித்திருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஜப்பான் 1.1 trillion yen கடன் மற்றும் 300 billion yenக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப ஒத்துழைப்பையும் உதவிகளையும் இலங்கைக்கு வழங்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படும் மேல் ஏற்றுமதிகளில் 70% இந்தியாவால் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2018 ஆண்டிலும் கிழக்கு முனையத்திற்கு பதிலாக மேற்கு முனையம் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அதனை அப்போது இந்தியா நிராகரித்ததாகவும் இந்தியாவுக்கான முன்னாள் இலங்கை உயர்ஸ்தானிகரான ஒஸ்டின் பெர்னாண்டோவை மேற்கோள் காட்டி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காடுகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கும் வர்த்தமானியில் ராஜாங்க அமைச்சர் விபலம்பீர தசநாயக்க கையொப்பமிட்டுள்ளார். 15 மாவட்டங்களில் உள்ள 69 காடுகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கும் வர்த்தமானியில் வன பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க கையொப்பமிட்டுள்ளார். 30% வனப்பகுதியை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என வன பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் 15 மாவட்டங்களுக்கு சொந்தமான 40,761.11 hectare நிலப்பரப்பை கொண்டுள்ள 69 காடுகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக புத்தளம் மாவட்டத்தில் 47.41 hectare நிலப்பரப்பினையுடைய 5 காடுகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மொன்ராக்கலை, குருநாகல, அனுராதபுரம், காலி, புத்தளம், நுவரெலியா, கண்டி, மன்னார், பொலனறுவை, அம்பாறை, கேகாலி, கிளிநொச்சி, பதுளை, ஹம்பகா, அம்பாந்தொட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள காடுகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. கச்சா திட்டுள்ள வர்த்தமானி பத்திரம் வன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதிகளை பாதுகாக்கும் நோக்கிலே 15 மாவட்டங்களில் உள்ள 69 காடுகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. வன பாதுகாப்பு தொடர்பில் நடைமுறையில் உள்ள சட்டத்தை திருத்தியமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வனமீள் புத்தாக்கம் தொடர்பில் சுபீட்சமான எதிர்கால கொள்கை திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை செயற்படுத்தும் வகையில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கழுகுமையில் மணல் அகழ்வை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நிபந்தனைகளுடன் குறுகிய காலத்திற்கு மணல் அகழ்வை கழுகங்கையில் மேற்கொள்ள அனுமதி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கழுகங்கையில் நார்த்துப்பான் வரையான
14 கிலோமீட்டருக்கு மணல் அகழ்வதற்கு புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தடை விதித்தது. இந்நிலையில் அப்பகுதியில் மீண்டும் மணல் அகழ்விற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் கடல் நீர் மட்டம் உயர்ந்து வருவதால் மக்கள் குடிதண்ணீருக்கு சிரமப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு பகுதிகளில் நகை திருட்டில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஊவ மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் பல வருடகாலமாக கொள்ளை மற்றும் நகை திருட்டில் ஈடுபட்ட இருவரை பசறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பாலித சினவரத்ன தலைமையிலான குழுவினர் பசறை நகர் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரும் ஹாலியில் மகியங்கென பகுதிகளில் வசிப்பிடமாக கொண்ட 24-29 வயதுடைய நபர்களாவார். கடந்த மாதம் நடுப்பகுதியில் பசறை வீதி 9 கட்டை பகுதியில் உள்ள பெல்காதின கிராமத்தின் வீதியில் சென்று கொண்டிருந்த பசறை பகுதியில் அரசு நிறுவனம் ஒன்றில் தொழில் புரியும் பெண்ணொருவரின் கழுத்தில் அணிந்திருந்த தங்க மாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் திருடப்பட்டுள்ளது. குறித்த பெண் சம்பவம் குறித்து பசறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றினை பதிவு செய்திருந்தார். குறித்த முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு புலனாய்வு பிரிவினரின் உதவியுடன் விசாரணையை ஆரம்பித்த பசறை போலீசார் இருவரையும் கைது செய்துள்ளனர். இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையில் இவ்விருவரும் பல குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரியவந்துள்ளது. வெள்ளவாயு ஆட்டம்பெட்டிய உட்பட பல பகுதிகளில் பல வருடங்களாக வங்கி கொள்ளை நகை திருட்டு என்பவற்றில் ஈடுபட்டு வந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கொள்ளையிட்ட நகைகளை மதுரையில் உள்ள பிரபல அடகு கடன் நிறுவனங்களில் அடகு வைத்து பணமாக்கியுள்ளனர். அந்த நகைகளையும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுத்துவதற்காக பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளையும் பசறை போலீசார் மீட்டுள்ளதோடு சந்தக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். வவுனியாவில் சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளார். வவுனியாவில் சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர் ஒருவர் குளவிக்கோட்டிற்கு இலக்காகிய நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வவுனியா இரம்பைக்குளம் நாகபூசணி அம்மன் கோவிலில் திருமண நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. குறித்த ஆலயத்திற்கு அருகிலிருந்த குளவிக்கூடு திடீரென்று கலைந்த நிலையில் திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்ற வவுனியா சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர் ஜேக்கனடி மீது தாக்கியது. இதனால் காயமடைந்த அவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை இப்பகுதியில் பிரபல பாடசாலை ஒன்று அமைந்துள்ளதுடன் அதிகளவான மாணவர்கள் இப்பாதையின் ஊடாகவே பயணிப்பதால் அவர்களது நலன் கருதி குறித்த குளவிக்கூட்டினை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை அரசாங்கம் ஆயுத போராட்டத்தை சர்வதேச அளவில் நியாயப்படுத்த வேண்டும் என பேராசிரியர் மெதுகடு அபயவிசத்தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கை படையினர் போர்க்குற்றம் செய்தார்கள் என்பதை நிராகரிக்கிறோம் என கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக பௌத்த மொழிப்பீட பேராசிரியர் மெதுகொடு அபயவிசத்தேரர் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டிற்கு ஆசி வேண்டி கொழும்பு நாரகன்பட்டியலில் உள்ள அபயராம விகாரையில் இடம்பெற்ற விசேட வழிபாட்டில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவில் அமைந்துள்ள வரைபடம் மற்றும் பூகோள கடல்வழி மார்க்கம் உள்நாட்டு சொத்துக்கள் காரணமாக பல்வேறு அச்சுறுத்தல்களை தொடர்ந்தும் எதிர்கொண்டுதான் வருகின்றது. நாட்டில் இடம்பெற்ற போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு மகாநாயக தேரர்களே பக்கபலமாக இருந்தார்கள். இந்த போரில் வெற்றி பெற்றமையானது போர்க்குற்றங்கள் செய்ததனூடாக பெற்றது அல்ல. எதிர்வரும் நாட்களில் ஜெனிவா மனிதுரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. கடந்த நல்லாட்சி அரசாங்கம் ஜெனிவாவில் 30-1 என்கின்ற யோசனைக்கு இணை அரசரணை வழங்கி எமது படையின் அர்ப்பணிப்பை மோசம் செய்தது. அதனை நாங்கள் கண்டிக்கிறோம். அது மட்டுமன்றி அந்த யோசனையை எதிர்க்கின்ற நாங்கள் எமது படையினர் போர்க்குற்றத்தை செய்தார்கள் என்பதை கடுமையாக நிராகரிக்கிறோம். ஆகவே போர்க்குற்றங்கள் இடம்பெற்றதை ஏற்றுக்கொண்டு அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் சர்வதேசம் சொல்கின்ற விடயங்களுக்கு தலையசைத்து நாட்டை காட்டிக் கொடுக்காமல் இயற்கையான நீதியை கோர வேண்டும் என்பதை எமது திண்ணமாகும். போரை முடிவுக்கு கொண்டு வந்தது போல எமது ஆயுத போராட்டத்தையும் சர்வதேச அளவில் நியாயப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். එදා සම්බුද්ධ ශාසනයට අභියෝගයක් තියෙන්න ඇති. එවැගේම අපේ රටට ආපු ඔය සප්ත දමිලයින් ඒක අවස්ථාවක අපිට පේනවා ඒක බමුණෙක් තිය කියන බමුණෙක් රට යටත් කරගෙන තියෙනවා. එවැගේම අස්ස இனங்களுக்கிடையில் ஏற்பட்டிருக்கும் முரண்பாடுகளை மிக விரைவில் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார். உயிரிழந்த தின தாக்குதல் தொடர்பில் கடந்த ஆட்சியாளர்களைப் போன்றே அறிக்கைகளை மோடி மறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்பதை அவதானிப்பதாக கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கொழும்பு பொரளையில் உள்ள கத்தோலிக்க தேவாலயத்தில் இடம்பெற்ற சிறப்பு திருப்பலியில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
தமக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து பேச்சு நடத்தி தீர்த்துக் கொள்வதை விடுத்து அவற்றுக்கு தீர்வு காண்பதற்காக வெளிநாடுகளை நாடுகின்றனர். அதனூடாக இந்த நாட்டின் சுதந்திரம் இல்லாமல் போகின்ற அபாயகரமான நிலைமைக்கு இட்டுச் செல்லும். இனங்களுக்கிடையில் ஏற்பட்டிருக்கும் முரண்பாடுகளை மிக விரைவில் தீர்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தீர்க்கப்படாவிட்டால் விரைவாக பெற்றுக் கொள்ளப்பட்ட சுதந்திரமானது நீங்கிவிடும் நிலைமையே ஏற்படும். பின்னர் நாடு வெளிநாடுகளின் பிடியில் சிக்கிவிடும். அதேபோல நாட்டில் இனவாதத்தை தூண்டும் வகையிலும் நடந்து கொள்ளக்கூடாது. 2019 ஏற்பட்ட அழிவு சம்பவத்தையும் நினைவுபடுத்துகிறோம். அந்த தாக்குதல்களில் 269 பேர் பலியாகினர். இதுபோன்ற சம்பவங்கள் ஏன் இடம்பெறுகின்றன? ஏன் மீண்டும் ஒரு இனவாதத்திற்கு சைகை காட்டுகின்றார்கள்? 30 போரின் பின் மீண்டும் நாடு எழுகின்ற நிலையில் மீண்டும் பின்னோக்கி பயணிப்பதற்கான வழியை அமைத்தறியார். இப்போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அதிலுள்ள பரிந்துரைகள் என்ன? அவற்றை எப்படி அரசாங்கம் அமல்படுத்தப் போகிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் கடந்த ஆட்சியாளர்களை போன்றே அறிக்கைகளை மொழிமறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்பதையும் அவதானிக்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். අපට හුවා දක්වන්නේ මේ අයයි. ඒ හැම දිනාම අද අපි ආදර බැතියෙන් සූති පූර්වකව සීකරන්නට අවශ්‍යයි. உள்நாட்டிற்குள் மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற யுகத்தை உருவாக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சதி பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஏழ்மை இருக்கும் நாட்டில் என்ன சுதந்திரம் இருக்கிறது என நினைக்க தோன்றுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சதி பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய சுதந்திர தின நிகழ்வு கொழும்பில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தேசபிதா டி எஸ் சேனநாயக்க எதிர்பார்த்த சுதந்திரத்தை அடைவதற்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த நாட்டின் பொதுமக்களிடமிருந்து நீங்கிய பொருளாதார சுதந்திரம், அரசியல் சுதந்திரம், சமூக சுதந்திரம் என்பவற்றை மீண்டும் வெற்றி கொள்வதற்கான தேசிய போராட்டத்திற்கான காலம் கழித்துள்ளது. வெளிநாட்டு சக்திகளிடமிருந்து நாங்கள் சுதந்திரம் பெற்றோம் என்பதுடன் உள்நாட்டிற்குள் மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற யுகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஏழ்மை இருக்கின்ற நாட்டில் என்ன சுதந்திரம் இருக்கிறது என நினைக்க தோன்றுகிறது. வறுமை, தொழிலின்மை, நாளாந்த உணவுக்கு வழியின்றி இருக்கும் மக்கள் உள்ள நாட்டில் சுதந்திரம் பற்றிய சந்தேகம் எழுகிறது. உள்நாட்டு மக்களின் சுதந்திரம் நீங்கியிருக்கின்ற நிலையில் அவற்றை வென்றெடுப்பதற்கான காலமே இதுவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விரக்கியாவ ஜீவத் வீமை அமாறுவ எதினிதா வேல்துண பிரிமாக நட்டபரி ஜனபரப்புரவல் ஜீவத்தின் நடக்க நிதாச கன அப்படி மத பிரஷ்னகரன்னட்டோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 2021 ஆண்டுக்கான மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தலைமையில் இடம்பெற்ற மாநாட்டில் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான தயாஸ்ரீ ஜெயசாகர பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டார். அதிதிகள் யாழ்ப்பாணம் நடந்துர பேருந்து நிலையத்திற்கு அருகிலிருந்து பேரணியாக அழைத்து செல்லப்பட்டு தேசிய கொடி மற்றும் கட்சி கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. மாநாட்டில் சுதந்திர கட்சியின் அமைப்பாளர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.